ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தன்நாதன். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் அப்படின்னாலே எந்த காலேஜ் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு. அவ்வளோ ஃபேமஸ், பழமை வாய்ந்த காலேஜு, நிறைய கோர்சஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் எம்எம்சிக்கு நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபேக்டை இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தன்நாதன். எம்எம்சியை பொறுத்த வரைக்கும் பிஜி கோர்சஸ் இன் மெடிசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கோர்ஸ், அதிகபட்சமாக 18 கோர்ஸ் எம்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் 5 கோர்சஸ் இன் எம்எஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. எம்டிங்கிறது டாக்டர் ஆஃப் மெடிசின், எம்எஸ்ங்கிறது மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி, இல்லைங்களா? இப்போது எம்டியை பொறுத்த வரைக்கும் அனாட்டமியில் 4 சீட்டு, பயோகெமிஸ்ட்ரியில் 10 சீட்டு, கம்யூனிட்டி மெடிசினில் 20 சீட்டு, அனஸ்தீசியாவில் 37 சீட்டு, டெர்மட்டாலஜி, வெனிராலஜி, லெப்ரசி அந்த பிரான்ச்சில் 30 சீட்டு, ஃபாரன்சிக் மெடிசின் பிரான்ச்சில் 20 சீட்டு, ஜென்ரல் மெடிசனில் 35 சீட்டு, ஜீரியாட்ரிக்ஸ் அதில் 9 சீட்டு, மைக்ரோபயாலஜியில் 10 சீட்டு, பெத்தாலஜியில் 18 சீட்டு, ஃபார்மகாலஜியில் 4 சீட்டு, ஃபிசியாலஜியில் 5 சீட்டு, சைக்கியாட்ரியில் 18 சீட்டு, ரெஸ்பிரேட்டரி மெடிசனில் 14 சீட்டு, ரேடியோ டயக்னோசிஸ் அதில் 13 சீட்டு, ஃபிசிக்கல் மெடிசன் அண்ட் ரீஹாபிலேஷனில் 5 சீட்டு, ரேடியோ தெரப்பியில் 13 சீட்டு, பீடியாட்ரிக்ஸில் தான் அதிகபட்சமாக 52 சீட்டு. டோட்டலாக நமக்கு வந்து எம்டி கோர்ஸுக்கு மட்டும் 300 சீட்டு ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம எம்எம்சியில். அதே மாதிரி எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 கோர்சஸ் இருக்குது. எம்டி படிக்கணும்னாலும் எம்எஸ் படிக்கணும்னாலும் நம்ம எம்பிபிஎஸ் எலிஜிபிளாக இருக்கணும், நீட் பிஜியில் நம்ம ஹை ஸ்கோர் வாங்கியிருக்கணும், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எம்எஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்ஜரியில் 30 சீட்ஸ் இருக்குது, ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜியில் 55 சீட் இருக்குது அதிகபட்சமாக, ஆப்தால்மலஜியில் 30 சீட் இருக்குது, ஆர்த்தோபீடிக்ஸில் 21 சீட் இருக்குது, ஒட்டோரைனோ லேரிங்காலஜி 30 சீட் இருக்குது, தட் இஸ் இஎன்டி. மொத்தம் 166 சீட்டு எம்எஸ் கோர்ஸில் இருக்குது. இது ரெண்டும் பிஜி. அப்போது பிஜிக்கு மட்டும் டோட்டலாக எத்தனை சீட்டு வருதுங்க? 466 சீட்டு. இதில் 50% வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். 50% எவ்வளோ? 233 சீட்டு. அனதர் 50% ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்துடும். இதில் எத்தனை சீட்டு வருது? 233 சீட்டு. இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுங்களா? யூஜி எம்பிபிஎஸ் எத்தனை சீட் இருக்குது? 250 சீட் இருக்குது எம்பிபிஎஸ்க்கு. இதில் 15%, 37 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போக, நமக்கு 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு 213 சீட்டு வருது, இல்லைங்களா? 213 சீட்டு. இப்போ நம்பர் ஆஃப் சீட் பாருங்கள், ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டும் பாருங்கள். ஸ்டேட் கோட்டாவுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு 213 தான் இருக்குது எம்எம்சியில். அதே பிஜி சீட்டு 233 இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டும். ஆல் இண்டியா கோட்டாலையும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க ஹை ஸ்கோர் வாங்கினவங்க. ஸ்டேட் கோட்டாவுக்கு 233 சீட் இருக்குது. ஸோ ஸ்டேட் கோட்டாவுக்கு எம்பிபிஎஸ் யூஜி கோர்ஸை விட பிஜி கோர்ஸுக்கு 20 சீட்டு அதிகமாக இருக்குது. இதுதான் நமக்கு அன்னோன் ஃபேக்ட், வெரி இம்பார்ட்டன்ட் அன்னோன் ஃபேக்ட் ஆஃப் எம்எம்சி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது இல்லாமல் நீங்கள் பிஜி முடிச்சுட்டு படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ். இதில் வந்து டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, டாக்டர் ஆஃப் மெடிசின். இதில் வந்து 10 கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, அதில் 62 சீட் இருக்குது. எம்சிஹெச் அப்படின்னு சொல்கிற கோர்ஸ், 9 கோர்சஸ் எம்சிஹெச்சில் ஆஃபர் பண்ணுறாங்க, அதில் 64 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் 126 சீட்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் அண்ட் த அன்னோன் ஃபேக்ட் ஆஃப் பிஜி கோர்சஸ் இன் எம்எம்சி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.